வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25 ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25 டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நிஃப்டி ப்ளஸில் இருக்குது, நெகட்டிவ் போகிறது திரும்பி ப்ளஸில் வருது, +30. ஆனால் நிஃப்டி +30 நார்மலாக வந்து சென்செக்ஸ் 150 ப்ளஸில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது, நிஃப்டி ப்ளஸில் இருக்குது. அப்படிலாம் மார்க்கெட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு கிளியராக தெரியுது. யார் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் நான் பேசுகிறச்ச மணி 12:30 இது மாதிரி இருக்குது. கார்த்தால 9:30 மூணு மணி நேரம் இதுதான் நடந்துகிட்ருக்கு. நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் போகுது, சென்செக்ஸ் வேறு டைரெக்ஷனில் போகுது. இன்றைக்கி வந்து தங்கம் 24 கேரட் வந்து 7320 ரூபா, 22 கேரட் வந்து 6710 ரூபா. இந்த கேப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நேரோ ஆனும். ஸோ 22 கேரட் கோல்டு நாளைக்கு அன்னைக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு நியூ ஆல் டைம் ஹை, $2530. பேங்க் நிஃப்டி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரெஷரில் இருக்குது. நேற்று ஏறினது இன்றைக்கி இறங்கியிருக்கு. கண்டினியூஸாக FIIs விற்றுட்ருக்காங்க. FIIs விற்க விற்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட காசு நிறைய இருக்குது. நான் முந்தா நேற்றே சொன்ன மாதிரி 170,000 கோடி இருக்குது. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு RBI என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, SGB ஸ்கீமை வந்து நாங்கள் 6938 வாபஸ் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 6938 ஆகஸ்ட் இன்னைக்கு 20, ரேட்டு 7320. சரி, அந்த லாஸை விடுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன விலை இருந்தது, பட்ஜெட்டுக்கு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறமும் முன்னாடி சேர்த்து சுமார் 5% வந்து ரேட்டு கம்மியாயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 ரூபா 350 ரூபா ஒரு கிராமுக்கு இந்த பட்ஜெட்டில் நடந்திருக்கலன்னா கெயின் கிடச்சிருக்கணும். ஸோ பட்ஜெட்லேருந்து இந்த பாண்டு வரப்போகுதுன்னு தெரியும், அதனால தான் 5% குறைச்சாங்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் 6% தான் இருக்குது. ஏஷியன் ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, US ரேலி நின்று போயிடுச்சு, இட்டுக்க ப்ரீதர் நேற்று கரெக்டாச்சு. உடனே ஏஷியன் ஸ்டாக் மார்க்கெட்டு நீங்கள் படுத்துடுச்சு. ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியாவில் இன்றைக்கி மார்க்கெட்டு நெகட்டிவ். அதனால தான் நம்ம ஊர்லேயும் ரொம்ப லேக் கிளஸ்டராக இருக்குது. இந்த ரீசன்ட் ரேலி வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட்டை கட் பண்ணுவானா மாட்டானாங்கிறதுனால, டெஃபினட்டாக ரேட் கட் பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால மார்க்கெட் ரேலி ஏறிச்சு. ஆனால் 0.5% கட்டு இருக்காது, 0.25% தான் கட்டு இருக்கும். 0.5% கட்டுக்கு சான்ஸ் இல்லைன்னு உடனே மார்க்கெட் ரேலி பண்ணுறதை நிறுத்திடுச்சு. இன்றைக்கி ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியாவில் அதே மார்க்கெட்டு கிராக் ஆகிருக்கு. அதனால் US பெஞ்ச்மார்க் வந்து நேற்றுக்கு முன்னாடி 8 கண்டினியூஸாக மேலே போச்சு, அது கிராக் ஆகிடுச்சு. S&P 500 வந்து 5600 கீழே போயிடுச்சு. என்விடியா வந்து டாப் லூசரில் இருந்தது. கோல்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமெரிக்கன் மார்க்கெட்டில் 2530 ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா, நிஃப்டி 50 கோவிடுக்கு அப்புறம் இவ்வளோ மோசமாக ஒரு குவார்ட்டர் இருந்ததே கிடையாது, அவ்வளோ மோசமாக ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3-4% தான் ஏறி இருக்கு. இந்த 3-4% ஏறினதில் மெயின் காரணம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். இது எப்போதுமே மோசமாக இருக்கும் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அது இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் ONGCயும் அடி வாங்கினதுனால, ரிலையன்ஸும் ரொம்ப பெருசாக க்ரோத் இல்லாததுனால மார்க்கெட்டில் பெரிய க்ரோத்து இல்லை அப்படின்னு வந்திருக்கு. TCS, டாடா மோட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து HDFC பேங்க், இது மாதிரி 3-4 ஸ்டாக்கு தான் செக்கும்பா நிஃப்டி ஏர்னிங்ஸை 4% நிறுத்தி வச்சுருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் இறங்கி இருக்கும். இதனால தான் நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹையை பஞ்ச் பண்ணி மேலே போகிறதுக்கு கஷ்டப்படுது. ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஏர்னிங்ஸை ஃபாலோ பண்ணுது, ஏர்னிங்ஸ் ப்ரெஷரில் இருக்கிறதுனால மார்க்கெட்டால் பஞ்ச் பண்ணி அதை தாண்டி போக முடியல. இதே சமயத்தில் டாலரோட வேல்யூ விழருது, டாலரோட வேல்யூ விழ விழ கோல்டோட வேல்யூ ஏறுது. இந்த ட்ரெண்டு நிச்சயமாக கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஒரு 4-5 பெரிய பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் விட்டிங்கன்னா
பல செக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரகிளிங் அண்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் தேர் பாத், அதாவது ரொம்ப கட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க வழியை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப தணடுறாங்க. அதனால் இந்த மார்க்கெட் வந்து வீக் மார்க்கெட்டாக தான் இருக்கும். எவ்ரி டைம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே தூக்கினாலும் டப்புன்னு எஃப்ஐஐஸ் வந்து விற்பாங்க, நம்ம டிஐஐஸ் வாங்குறாங்க. இந்த வாட்டி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் 139 ஃபண்டு தான் நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கு. இது மாதிரி ஒரு புல் மார்க்கெட்லேயே 39% தான் பீட் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு ஜூலையில் கம்ப்ளீட் வாஷ் அவுட்டு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு கதை. இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி எல்லாரும் போகிறாங்க. மோர் தி மெரியர்னு நம்ம ஆதித்ய பில்லா மாதிரி இண்டஸ்இன்ட் பேங்க்கும் அவங்க ஓன் ஏஎம்சி போட்டிருக்காங்க. அந்த ஏஎம்சி திறக்கலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது பெரிய விஷயம். இதெல்லாம் நடக்கும்போது நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், டாடா குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது, யாரும் 10 பேர் கூட போகலன்னு. அந்த பையன் இப்போ ட்ரெண்டில் நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துட்டான். அந்த பையன் பேர் நெவியல் டாட்டான்னு பேர். அவன் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டார் பசார் மார்க்கெட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இது வந்து ஸ்டார் பசாரோட ஹெட்டாக போயிட்டார். ஜூடியோ பிராண்டு பின்னாடி இவர் தான் சக்ஸஸுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்த தலைமுறை டாட்டாவில் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இவங்களோட ரெண்டு அக்கா வந்து டாட்டா மெமோரியல் ட்ரஸ்ட்டில் சேர்ந்து அன்றைக்கே நான் போட்டிருந்தேன். இது மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு மேஜர் கம்பெனிக்குள்ளேயே உள்ளே வந்துட்டாங்க. இப்போ இவரோட அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். அவர் வந்து டைட்டனில் வைஸ் சேர்மனாக இருக்கார், டாட்டா ட்ரஸ்டில் இருக்கார், வோல்டாஸோட சேர்மனாக இருக்கார். ஸோ ட்ரெண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டுங்கிறது வந்து டாட்டாக்கும் பிரிட்டிஷ் ரீட்டெய்லர் டெஸ்கோக்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இது மாதிரி வந்து டி அண்ட் மாயா டாட்டான்னு இவங்களுக்கு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேரும் டாட்டா கம்பெனிஸில் தான் இருக்காங்க. நியூல் டாட்டா வந்து ரீசண்டாக வோல்டாஸோட ஹெட்டாகவும் ஆயிட்டார். ஸோ இவங்க வந்து மெதுவாக வந்து ரத்தன் டாட்டாக்கு அடுத்த தலைமுறை உள்ள டாட்டாஸில் சார்ஜ் எடுக்கிறாங்க. இத்தனை நாள் நிறைய பேர் என்ன நம்பிட்டு இருந்தாங்க, டாடா கம்பெனியில் யாரும் கிடையாதுன்னு. பெட்ரோநெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ரீரங்கன் கார்மெண்ட்டோட டைப் பண்ணி பவர் ஜென்ரேஷனை ஹெல்ப் பண்ணுறதா ஒத்துட்ருக்குறாங்க. இதனால் இன்றைக்கி மேலே ஏறி இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக சால்வ் ஆகணும்னா ப்ராப்ளம் வந்து பேசிக்லி இந்த யூஸ் பண்ணாதவங்களுக்கு கேரண்டி ஃபீஸ் போட்டது அவங்க ஹிட்டர் கலெக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டா ரைட் ஆஃப் பண்ணுங்கள். அது இப்போ ரெண்டும் பண்ணலன்னா இந்த மார்க்கெட்டு சரியாக இதாக ரிவார்ட் பண்ணாது. பாம்பே ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்என்டி மேலே போட்ட ஜிஎஸ்டி நோட்டு செல்லாது அப்படின்னு தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. HDFC என்ன சொல்கிறாங்க, HDFC பேங்க்கு எங்களுக்கு டேலண்டடான ஆள் மாட்ட மாட்டேங்கிறான், அதனால் இருக்கிற பசங்களையே வந்து நாங்கள் வெல்த்தி பீப்புளையும் ஹேண்டில்ஸ் பண்ண சொல்ல போகிறோம், அதனால் இது சரியான வழி, என்ன டேலண்ட் இல்லை. ஆனால் இந்தியாவில் வந்து நிறைய வெல்த் க்ரியேட் ஆகுது, இவங்க வந்து லோவர் லெவலில் இருக்காங்க, அதனால் இதை வந்து இந்த HDFC பேங்க் இதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த ரீட்டைல் பிரான்ச்சில் இருக்கிறவங்களே இதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, ஆக்சிஸ் ஃபைனான்ஸு. RBI ப்ரெஷர் போட்டு அந்த கம்பெனியை எய்தர் நீங்கள் கம்ப்ளீட்டாக விற்றுருங்க, இல்லாட்டா ஆஃபர் ஃபார் சேலில் ஒரு மைனாரிட்டி ஸ்டேக்கை விற்றுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எய்தர் வந்து ரூரல் இதில் வந்து டிஜிட்டல் இன்னோவேஷன் மூலமாக விற்கிறாங்களோ இல்லை டைரெக்டாக வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக்சிஸ் பேங்க் வந்து 3 ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் லோவஸ்ட்டாக இருக்கிறது, மீடி மேலே ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் 5 மடங்கு 6 மடங்கு ஏறி இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை சந்திக்குது. நாஸ்டாக் டாங்கு, பாரத் டைனமிக்ஸு, இர்கான், IRFC, ரைட்ஸு, ஹட்கோ இவங்கள்லாம் 20% பீக்லேருந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 30 பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதனால் தேர் இஸ் ஒரு பெரிய கன்சென்சஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் இருக்குது. ஏன்னா தே ஆர் லேக்கிங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வித் இன்எஃபிஷியன்ட் மர்ச்சன்ட்ஸு அண்ட் வீக் பேலன்ஸ் ஷீட்ஸ். அதனால் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்தாலும் க்ரோத்து ரொம்ப வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி. இந்த பெரிய பப்ளிக் செக்டர் மேக்ஸ் அண்ட் டாக் மாதிரி கம்பெனியெல்லாம் இறங்கிட்டே இருக்குது, இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த பட்டாஸ்ல ஸ்டாக்கில் பாருங்கள், உங்களுக்கு எதாவது சீப்பாக இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள்.
புது பட்டாஸ் லிஸ்ட் வந்து ட்ரேடர்கிட்ட இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த புது பட்டாஸ் லிஸ்ட் பண்ணுமோ ட்ரேடரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.